சின்ன பொண்ணு அழகா விளையாண்டுட்டு இருக்கா, துள்ளி குதிச்சு போறா. வீட்டுக்கு போன உடனே ஒரு சோகம் முகத்துல வந்துருது. ஏன் சோகமா இருக்கா? அவளோட சித்தி கொடுமை. அவளுக்கு அப்பா ரெண்டு சித்தி, அம்மா இல்ல. அந்த சித்திங்கள்லாம் சேர்ந்து அவளை திடீர்னு அலங்கரிக்கிறாங்க. என்னடா திடீர்னு நம்ம ரொம்ப பேப்பர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு வயசான அங்கிள் வீட்டுக்கு வராரு. பார்த்தா அவர்தான் அவளோட மாப்பிள்ளை. 30 வயசு அதிகமான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இதுதான் நம்மளோட வாழ்க்கையோ அப்படின்னு விதியன் வந்துகிட்டு அவன் கூட வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இரண்டு முறை அவளுக்கு கருக்கலைப்பு ஆயிருச்சு. அவரோ 30 வயசு அதிகமானவரு, ஏற்கனவே ஒரு குழந்தை இல்ல, ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிதான் அந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கொடுமையான காலம், அவருக்கு அவள் மேல அன்பே போயிரும், ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு, நிறைய தடவை கருக்கலைப்பாயிரும். அதுக்கப்புறம் அவளால குழந்தை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஊரு ரொம்ப அமைதியா இருக்க ஒரு நேரத்துல பக்கத்து வீட்டு ஓட்டுல ஒரு பாம்பு விழுது. போர் வெடித்து விட்டது. அந்த கிராமமே அழிஞ்சு போயிருச்சு. அப்போ அந்த தெருவுலயே கடைசி ஓரத்துல இருக்க ஒரு வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு அனாதையா இருக்கா. அவளோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கும 16 வயசு. அப்போ அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம், உருக்குலைஞ்சு போயிருக்காளேன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவளை பராமரிச்சு அவளை வந்து சரியாக்கி அவ நல்ல நிலைமைக்கு வரும்போது அவளோட கணவன் வந்து சொல்றாரு. யாரு? 30 வயசு அதிகமான கணவன். இப்பொழுது 20 வருடங்கள் கழிந்து விட்டது, வயசை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து சொல்றாரு, எனக்கு ஆண் வாரிசு இல்ல, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன பண்ண முடியும்? கணவனை எதிர்த்து பேசுற சமூகத்திலே நாம இருக்கிறோம், முடியாது. அம்மா அப்பாவும் கிடையாது, யாரும் கிடையாது. சரி, கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. என்னதான் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாலும் மனைவியின் மனம் அவளை அக்செப்ட் பண்ண முடியல, அவளால ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணு மேல ரொம்ப கோவம் வருது. என்னோட கணவனை கடைசியில வந்து இப்படி பறிச்சுக்கிட்டே, 16 வயசு பொண்ணுதான், அவளோட பொண்ணோட வயசு தான், ஆனாலும் அவளால ஏத்துக்க முடியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு. சகிப்பு தன்மை தான் பெண்களுக்குள்ள ஒரு குணமாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. ஆண் வாரிசு பிறந்த உடனே அவளை ரொம்ப கொண்டாடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஆண் வாரிசு அவளோடது கிடையாது, கள்ளக்காதலனோடதுன்னு சொல்லி கணவனுக்கு தெரிய வருது. அவளை அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து அவளை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவ பாத்துக்கிட்டே இருக்கிறா. கண்ணாடி ஒரு பொண்ணு செத்து போறதுனால தாங்க முடியல, அவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததெல்லாம் உடைச்சிட்டு அந்த கணவனை குத்தி கொண்டுடுறா. கடைசியில அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, ஒரு அம்மா பொண்ணோட உணர்வு தான் அங்க இருக்கு. நீ வாழுமா, உனக்கு வாழ வேண்டிய வயசு, நான் ஜெயிலுக்கு போறேன். அன்னைக்கு அவங்க பிரிஞ்சாங்க. அதுவோ கொடுமையான காலம், அவளுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்குது. அந்த பிரிவு அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பிரிவு. இப்படி சில பிரிவுகள் நம் வாழ்க்கையில் மிகுந்த வலிமை ஏற்படுத்திக்கிட்டு போகின்றன. அதனால அனைவரும் பக்கத்துல இருக்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பா பேசுங்க, கனிவா பேசுங்க. என்னைக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நன்றி.